என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நம்மளுடைய சாய் கூட்டு பிரார்த்தனை மையத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம இங்கேருந்து வீடியோ போடுறது ரொம்ப சந்தோஷம். நம்ம துவாரகமாய் கட்டியிருக்கிறோம், நாம் அங்கே உட்காந்து நிறைய வீடியோ போட்டுருக்கிறோம், லைவில் நிறைய பார்த்துருக்குறோம். நிறைய சாய் சகோதரர்கள், சாய்னா நீங்கள் சென்னையிலேருந்து ஏதாவது வீடியோ போடுங்கன்னாங்க. நான் எப்பயுமே செய்கிறான், திங்கள் செவ்வாய் புதன் நான் இங்கே இருப்பேன், வியாழன் வெள்ளி சனி கும்மிடி பூண்டியில் இருப்பேன். 3 நாள் வியாழக்கிழமை அங்கே புதுசாக கோயில் கட்டினதால சில பூஜைகள் பண்ணுவதற்காக நம்ம அங்கே தங்கியிருக்கிறோம். திங்கள் செவ்வாய் புதன் கம்பல்சரி நான் சென்னையில் இருப்பேன், ஏன்னா எங்கள் அப்பா அம்மா தான் இங்கே தான் இருக்கிறாங்க. எனவே நான் நம்மளோட பிரார்த்தனை மையத்தில் தான் இருப்பேன். என்னை சந்திக்க வரதுன்னா இங்கே சந்திக்க வரலாம். வியாழன் வெள்ளி சனி ஞாயர் நான் கண்டிப்பாக கும்மிடி பூண்டியில் நம்மளுடைய துவாரகமாயில் இருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, நம்ம ஒரு அப்பா கிட்டே ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தோம். சாயண்ணா நீங்கள் லைவில் பேசும்போது சில இடத்துல கேட்க மாட்டேன் சாயண்ணா அப்படின்னா, துவாரகமாய் பெரிய இடம், எனவே நாம் அந்த இடத்துல மைக்கு கொண்டு வர முடியாது, தனியாக தான் இருக்கோம். அதனால் ஒரு ஆன் மைக்கு தான் ரொம்ப சந்தோஷம் நம்ம கேள்விப்பட்டோம். அப்பா கிட்ட பிரார்த்தனை வச்சவொடனே சாய் பக்தர் நமக்கு அங்கே வாங்குவதற்கு உதவி செஞ்சு வாங்கிட்டோம் நம்ம. அது போன வியாழக்கிழமை நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆன் மைக்கில் தான் பேசியிருப்பேன். அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம அதை பரிசு பொருள் கொடுத்தது, சில விஷயங்களை பேசுனது எல்லாமே அங்கே மைக்கில் தான். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாபா அதுலேயே ஒரு மிராக்கல் பண்ணார். இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாய் என்ன இது மாதிரி உங்களை பார்க்கணும், நான் சென்னையில் வந்து பார்க்கணும், எப்போ வருவீங்க? நான் வந்துடுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்துடுவோமான்னு. சரி வாங்க சாய்னா, உங்களை நான் 4:30 பார்க்குறேன்னு. ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு வந்துட்டாங்க. வந்து என்னை பார்க்க வந்த சாய் சகோதரி, நாம் அங்கே எப்படி ஒரு ஆன் மைக் வாங்கினோமோ அதே மாதிரியே ஒரு ஆன் மைக்கு இங்கே இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துக்காக ஒன்று வாங்கின்னு வந்துட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு சாய்னா அங்கே யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் இந்த ஆன் மைக்கு யூஸ் பண்ணலாமே, அதுக்காக நான் வாங்கின்னு வந்துட்டேன் சாய். இங்கே இருக்கிற ஏன்னா முதல் முதல்ல நம்ம இங்கே தானே பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணோம், அதுக்காக நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி அவங்க நேரடியாகவே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா அதையே நான் அதை காட்டில் நிறைய பேருக்கு வந்துச்சா இல்லையா நிறைய பேர் கேட்டாங்க, நமக்கு லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் நல்லா பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு எடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமா, அந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் சார் அந்த மைக்கு, உள்ளே 2 மைக்கு இருக்கும், அந்த டிரான்ஸ்மீட்டர்னு வாங்க அதுவும் இருக்குது. இதுதான் நமக்கு வாங்கி கொடுத்தது. உண்மையிலே நல்ல மைக்கு இது, நல்ல சவுண்ட் அதிகமாக கேட்குது. என்ன சொல்கிறது, அப்பா கிட்ட நாம் எது கேட்டாலும் கண்டிப்பாக கூடுதலாகவே தருவார் என்பதை இதன் மூலமே உணர்த்திருக்கிறேன். நான் ஒன்று தான் நினச்சேன், நம்ம துவாரக மைக்கு மட்டும் போதும்னு நினச்சேன். அவர் சொன்ன ஒரே ஏண்டா 10 வருஷமாக உட்காந்து இங்கே பிரார்த்தனை பண்ணேன், இங்கே ஏன்டா கேட்கலன்னு சொன்ன மாதிரி தான் இதை அப்பா நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். இங்கே இருக்கிற குழந்தைங்களும் இனி இந்த ஆன் மைக்கை வச்சு சந்தோஷமாக பாட்டு போடுவாங்க, பஜன்ஸ் நடக்கும், இங்கேயும் கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்குது சாரா. 100% இங்கே வியாழக்கிழமையான கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது. கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க, அப்பாவும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். நமக்கு அந்த ஆன் மைக் வாங்கி தந்த சகோதரிகளுக்கும் நம்ம துவாரக மைக் வாங்கி தந்த சாய் பக்தருக்கும் ரொம்ப ரொம்ப கோடான கொடி நன்றி. நிறைய அதுக்கப்புறம் கூட என்னை கேட்டாங்க, சாயனா நான் வாங்கி தரவா காசு கொடுக்குவான்னு கேட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அப்பா யாருக்கு என்ன வேலை கொடுக்குறாரோ அந்த வேலை தான் எனக்கு வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சாய் சகோதரி ஃபோன் பண்ணி, சாயனா எவ்வளோ பணம் சொல்லுங்கள் நான் அனுப்புகிறேன்னாங்க, வாங்கிட்ட சாரா வேண்டாம்னு சொல்லிட்டேன். காரணம் என்னென்னா, யாருக்கு என்ன வேலை அப்பா சொல்கிறாரோ அந்த வேலை தான் அவங்களால் செய்ய முடியும், நாம் அதை மீறி செய்யவே முடியாது சாயிரம். அதுதான் 100% உண்மை. அப்பாவுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. அப்பா செய்த இது மிகப்பெரிய அதிசயம்தான். இது துவாரகமாய கேட்டதுக்கு நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு நான் கேட்கல, அப்பா அதுவும் வாங்கி கொடுத்துட்டார். சந்தோஷம் சாயிரம். ஓம் சாயிரம் அல்லா மாலி. சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மக்கத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.